வணக்கம். ஐதமிழ் செய்திகளுக்காக கிறிஸ்டினா விமந்தார். முதலில் தலைப்புச் செய்திகள். 5G மூலம் உலக அளவில் இந்தியா சிறப்பான முன்னேற்றத்தை அடையும். 5G இணைய சேவையை தொடக்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சென்னை நகரில் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த 15 நாட்களுக்கு தடை. சென்னை காவல்துறை ஆணையர் அறிவிப்பு. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரானில் இருந்து பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை வாங்க தடை. இந்திய நிறுவனத்திற்கு தடை விதித்த அமெரிக்கா. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி வரும் 6ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிற்கு செல்கிறது இந்திய அணி. விரிவான செய்திகள். இந்தியாவில் 5G இணைய சேவையை தொடங்கி வைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி 5G மூலம் உலக அளவில் இந்தியா சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய மொபைல் காங்கிரசின் 4 நாள் மாநாடு புதுடெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் 5G இணையத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 5G அடிப்படையிலான ட்ரோன்கள், கழிவுநீர் கண்காணிப்பு அமைப்புகள், சுகாதாரம் தொடர்பான தொழில்நுட்பம் மற்றும் இணைய பாதுகாப்பினை செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தளங்கள் மூலம் விவசாயத்தின் தொழில்நுட்பத்தையும் அவர் மேற்பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, டிஜிட்டல் இந்தியா என்பது நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டம் என்றும், இந்தியாவை அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல 5G வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். 5G சேவை மூலம் உலக அளவில் இந்தியா சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் என்று தெரிவித்த அவர், மேலும் இந்த 5G சேவையானது கிராம மக்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் என்றும், ஏழை எளிய மக்கள் முதல் இந்த 5G தொழில்நுட்பத்தை கொண்டு செல்ல வேண்டியது நமது பொறுப்பு ஆகும் என்றும் தெரிவித்தார். முதலில் குறிப்பிட்ட சில நகரங்களில் மட்டும் 5G சேவை அமலுக்கு வருகிறது. 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என்று தெரிகிறது. சென்னை நகரில் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த 15 நாட்களுக்கு தடை விதித்து சென்னை காவல்துறை ஆணையர் அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் அணுகியுள்ள நிலையில், சென்னையிலும் போராட்டம் நடத்துவதற்கு பல அமைப்புகள் அனுமதி கேட்டுள்ளன. இந்த நிலையில் ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் சென்னை காவல்துறை ஆணையர் அறிவிப்பினை வெளியிடுவார். அதன்படி சென்னை மாநகரில் பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த 15 நாட்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தொடங்கி அக்டோபர் 15ஆம் தேதி இரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராசிபுரம் அடுத்த வேலுக்குறிச்சியில் 10 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஆரம்ப துணை சுகாதார நிலையம் நாளை நடைபெற இருக்கும். கிராம சபை கூட்டத்திற்காக மருத்துவமனை தூய்மை செய்த மருத்துவர்களிடம் அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேலுக்குறிச்சி அருகே உள்ள தாண்டா கவுண்டபுதூரில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கடந்த 38 வருடங்களுக்கு முன்பு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10 வருடங்களாக மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் யாரும் வராததால் மருத்துவமனை முழுவதும் மரம் செடிகள் வளர்ந்து காணப்பட்டது. தற்போது நாளை நடைபெற இருக்கும் கிராம சபை கூட்டத்திற்காக மருத்துவமனை அருகில் கூட்டம் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 10 வருடங்களாக மருத்துவமனைக்கு வராத மருத்துவர்கள் செவிலியர்கள் தற்போது மருத்துவமனையை திறந்து அங்கு முளைத்துள்ள செடிகள் மற்றும் மரங்களை வெட்டும் பணியில் ஈடுபட்டனர். அதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், கிராமப்பகுதிகளில் விபத்து நிகழ்ந்தாலோ அல்லது பல்வேறு சிகிச்சைகளுக்கு நாமக்கல் அல்லது ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதனை தவிர்க்க தங்கள் பகுதிக்கு தரமான மருத்துவமனை வழங்கி மருத்துவர்கள் செவிலியர்களை பணியமர்த்த வேண்டும் என கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் பழமையான கபாலீஸ்வரி அம்மன் கோவில் சார்பில் உலக நன்மை வேண்டி 508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நாடு முழுவதும் நவராத்திரி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில், தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் நவராத்திரியின் 9 நாட்களும் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மதுரை மாடக்குளம் கிராமத்தில் 120வது நவராத்திரி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்குள்ள பழமையான கபாலீஸ்வரி அம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் அருகேயுள்ள திறந்தவெளி மைதானத்தில் மாபெரும் விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த விளக்கு பூஜையானது உலக நன்மை வேண்டியும், நோய் தொற்று நீங்கி அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு 508 திருவிளக்குகளை பெண்கள் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். வருடந்தோறும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விளக்கு பூஜை மேற்கொண்டனர்.
விளக்கு பூஜையின் முடிவில் கபாலீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 25.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கம் மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்களின் கூட்டமைப்பினர் மாதத்தின் முதல் தேதியில் நிர்ணயித்து வருகின்றனர். அந்த வகையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 25.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2045 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 25.50 ரூபாய் குறைக்கப்பட்டு 2009.50 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எனினும் வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்ததை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களிடம் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தது. இந்த நிலையில் மின்சார விநியோகத்தை 100% தனியாருக்கு வழங்குவதற்கான டெண்டர் அறிவிப்பினை சமீபத்தில் புதுச்சேரி அரசு அதிரடியாக வெளியிட்டது. இந்த அறிவிப்பு மின்வாரிய ஊழியர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் மின்வாரிய ஊழியர்கள் கடந்த 28ஆம் தேதி காலம் வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இந்த போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து இன்று 4வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் கடன் வழங்குவதாக கூறி மக்களை அவதிக்குள்ளாக்கிய 55 கடன் செயலிகளை பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுச்சேரியில் குறைந்த வருமானம் உள்ளவர்களை குறிவைத்து ₹2000 முதல் ₹10000 வரை கடன் வழங்கும் செயலிகள் செயல்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் கடன் பெறும்போது மிகவும் எளிமையான நடைமுறை என ஆசை வார்த்தைகளை கூறி கடன் பெற்ற பொதுமக்களிடம் அதன் பின்னர் அதிக வட்டி, எந்த அறிவிப்பும் இல்லாத அபராதம் போன்றவற்றை கடன் வழங்கும் செயலிகளின் மூலம் கடன் பெற்றவர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கின்றனர். இதுபோன்ற புகார்கள் அதிக அளவு புதுச்சேரி காவல்துறைக்கு வந்தது. இதையடுத்து இதுகுறித்து ஆராய்ந்த போது மத்திய அரசின் அனுமதி ஏதுமின்றி கடன் செயலிகளை நடத்தி வந்ததை அடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மத்திய அரசின் உதவியுடன் 55 செயலிகளை பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கி அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற கடன் செயலிகள் மோசடியில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது புதிய செயலிகள் ஏதும் பொதுமக்களை தொடர்பு கொண்டாலோ 1930 என்ற சைபர் கிரைம் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என புதுச்சேரி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளின் மேலிடவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரானில் இருந்து பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்த இந்திய நிறுவனத்திற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க கருவூலத்துறை வெளியிட்டுள்ள தகவலில் இந்திய நிறுவனம் உட்பட சர்வதேச அளவில் பன்னாட்டு நிறுவனங்கள் ஈரானிய நிறுவனமான ட்ரைலாயன்ஸ் மூலம் $1 மில்லியன் மதிப்புள்ள மெத்தனால் மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை வாங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இதையடுத்து இந்தியாவை சேர்ந்த பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் திபால்ச்சி பெட்ரோகேம் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அதனுடன் சேர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஹாங்காங்கில் உள்ள சில நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளது.
20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்க இந்திய அணி வரும் 6 ஆஸ்திரேலியாவிற்கு புறப்படுகிறது. 8 T20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி அக்டோபர் 16 முதல் நவம்பர் 13 வரை ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ளது. T20 உலகக்கோப்பையில் மொத்தம் 16 நாடுகள் பங்கேற்கின்றன. நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 8 நாடுகள் நேரடியாக சூப்பர் 12 சுற்றில் விளையாடுகின்றது. இலங்கை, வெஸ்ட் இண்டீஸ் உள்பட 8 அணிகள் பங்கேற்கும் முதல் சுற்றில் இருந்து 4 அணிகள் சூப்பர் 12 சுற்றில் விளையாடும். இந்த நிலையில் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்க செல்லும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வருகின்ற 6 ஆஸ்திரேலியாவிற்கு புறப்படுகிறது. அங்கு பெர்த் மைதானத்தில் 13 வரை இந்திய வீரர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளுக்கு ஐ தமிழுடன் இணைந்திருங்கள்.